ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் பெரிய பெரிய கட்டிடங்கள், நிறைய நிறைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். அப்படி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நகரத்தில் ஒரு தெருவில் எல்லா கடைகளுமே இருக்கும். அந்த கடைகளில் ஒரு மனிதர் அவருடைய கடையுமே வச்சுருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கிறாரு. மக்களுக்கு தேவையான அந்த செல்லப்பிராணிகள் எல்லாமே இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. இவருடைய கடையில் கிளிகள், நாய்கள், பூனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மிருகங்களை வச்சுருக்கிறாரு. தினம் தினம் நிறைய மக்கள் இவருடைய கடைக்கு வருவாங்க. அவங்களுக்கு பிடித்தமான விலங்குகளை வாங்கிட்டு போவாங்க. இது வாடிக்கையாக நடக்கிறது தான். ஒரு சமயம் இவருடைய கடைக்கு புதியதாக 5 நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருந்தார். உடனே வெளியில் ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிட்டாரு. இந்த மாதிரி புதியதாக 5 நாய்க்குட்டிகள் வந்திருக்கு, யாருக்கு வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசா ஒரு தகவல் பலகை ஒன்று வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வராங்க. ஒரு சிலர் அந்த குட்டிகளை வாங்கிட்டு போகிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அந்த கடைக்கு வரான். அந்த பையன் கடைக்கு வந்துட்டு அந்த மனிதர்கிட்ட, ஐயா நானுமே அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். உடனே அந்த கடைக்காரர் கேட்குறாரு, என்னப்பா நீ தனியாக வந்திருக்கிறியா, கூடவனுடைய அப்பா அம்மா யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, நான் தனியாக தான் வந்திருக்கிறேன், நீங்கள் அந்த நாய்க்குட்டிகளை காட்டுங்க, அதே போல் அந்த நாய்க்குட்டிகளோட விலை என்னன்னு சொல்லுங்கள், நான் வாங்குற அந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அது நாய்க்குட்டிகளை பொறுத்து அதோடைய விலை மாறும்ப்பா, பொதுவாக நான் வந்து 500 to 1000 வரைக்கும் இந்த நாய்க்குட்டிகளை விற்றுக்கிட்டு இருக்கேன், நீ எந்த நாய்க்குட்டி எடுக்கிறியோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த விலை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் அவனுடைய பேக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த கடைக்கார்ட்ட கொடுக்குறான். ஐயா இந்த 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நாய்க்குட்டி இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த கடைக்காரருக்கு, இல்லையப்பா 50 ரூபாய்க்கெல்லாம் இந்த நாய்க்குட்டி என்கிட்ட இல்லையே, நீ போயிட்டு மீத காசு எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு நாய்க்குட்டிகளை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஆசையாக அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கலாம்னு வந்திருக்கான், ஆனால் நாய்க்குட்டிகளை பார்க்கக்கூட முடியலை. அப்புறம் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி அந்த கடைக்காரர்கிட்ட, ஐயா இந்த நாய்க்குட்டிகளை நான் ஒரு முறை பார்க்கலாமா, இப்போ நான் வாங்கலனா கூட போகுது, நான் ஒரு முறை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே, ரொம்ப ஆசையாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்குறான். சரி பார்க்குறதுக்கு தானே, வாப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடையோட பேஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நிறைய நிறைய நாய்கள், நிறைய நிறைய பூனைகள் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு 4-5 நாய்க்குட்டிகளுமே இருக்குது. அந்த கூண்டை திறந்த உடனே எல்லா நாய்க்குட்டிகளுமே வேக வேகமாக ஓடி வருதுங்க. ஆனால் அதில் கடைசியாக ஒரு நாய்க்குட்டி மட்டும் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டினால் ஒழுங்காக நடக்க முடியலை, பின்னங்கால் ஒன்றை இழுத்து இழுத்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. உடனே அந்த கடைக்காரர், இங்கே பாருப்பா இந்த நாய்க்குட்டிகள் தான் எங்கிட்ட இருக்குது, இது வேணால் நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா அந்த கடைசியாக ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த நாய்க்குட்டி பிறந்தபோதே அதோடய காலில் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு, அதனுடைய கால் எலும்புகள் சரியாக கூடலையாம், நான் உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன், ஆனால் அவர் சரி பண்ண முடியாது, இந்த நாய்க்குட்டி பெருசாக வளர்ந்தா கூட அந்த காலை வந்து இழுத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி அந்த நாய்க்குட்டி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பையன், அப்படிங்களாயா, எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் வேணும், தயவு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அந்த நாய்க்குட்டி சரியாக நடக்க முடியாது, அதனால் சரியாக ஓட முடியாது, அதனால் மக்கள் எப்பவுமே அந்த நாய்க்குட்டியை வாங்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும், அதனால் ஒன்று பண்ணு, அந்த நாய்க்குட்டியை நான் இலவசமாகவே கொடுக்குறேன், எந்த காசும் கொடுக்க வேண்டாம், அந்த நாய்க்குட்டி நீ எடுத்துகிட்டு போய் நீ வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த சின்ன பையனுக்கு லேசாக கோபம் வந்துடுச்சு. அது எப்படிங்க ஐயா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி தரம் பிரித்து பேசலாம், எல்லாமே நாய்க்குட்டிகள் தான், எல்லா நாய்க்குட்டிகளுக்குமே ஒரே மாதிரியான விலை தானே வைக்கணும், அதையும் இந்த நாய்க்குட்டியை மட்டும் நீங்கள் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர் மறுபடியும் சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த மற்ற நாய்க்குட்டிகள்லாம் கொஞ்சம் பெருசாக அடிச்சுன்னா உங்கள் கூட வந்து ஓடும் விளையாடும் எல்லாமே பண்ணும், ஆனால் இந்த நாய்க்குட்டினால அப்படி எதுவுமே பண்ண முடியாது, மக்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டாங்க, அதன் காரணமாக தான் இதை வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
உடனே அந்த சின்ன பையன் அவங்ககிட்ட இருந்து அந்த 50 ரூபாய் எடுத்து அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா இந்த 50 ரூபாயை நீங்கள் அட்வான்ஸாக வச்சிங்க, நான் வந்து அந்த நாய்க்குட்டியவே எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன அந்த 500 ரூபாயை மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தொகையை கொண்டு வந்து உங்களுடைய கடனை கழிச்சிடுறேன். நீங்கள் சொன்னது போலவே இந்த நாய்க்குட்டியோட மதிப்பு 500 ரூபாய் தான், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கடைக்காரருக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது, என்னப்பாச்சு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த சின்ன பையன் அவருடைய வலது காலை அந்த மனிதர்கிட்ட காட்டுறான். அவனுடைய வலது கால் பார்த்திங்கன்னா சரிவர இயங்காத காரணத்தினால ஒரு மெட்டல் ராடு வச்சு பொருத்தியிருக்காங்க, அதனால் இந்த பையன் கூட சரியாக நடக்க முடியாது, ஒரு காலை இழுத்து இழுத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதருக்கு தான் அதே மாதிரி இருக்கிற ஒரு ஜீவராசியோட அருமை தெரியும். அதனால தான் அந்த சின்ன பையன் அந்த நாய்க்குட்டியை இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னால் கூட, இல்லை அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதனால் நான் காசு கொடுத்துட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு போகிறான். அந்த கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியமாக அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் போகிறதுக்கு முன்னாடி, ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா மற்ற நாய்க்குட்டிகள்லாம் வளர்ந்துச்சுன்னா வேகமாக ஓடும் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் அந்த மாதிரி வேகமாக ஓட முடியாது, என்னால் வந்து ரொம்ப வேகமாக நடக்கக்கூட முடியாது, எனக்கு இந்த நாய்க்குட்டி தான் சரியாக இருக்கும், இந்த நாய்க்குட்டியுமே என்ன மாதிரி தான், அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல துணையாக இருப்போம், அதன் காரணமாக தான் அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு அந்த பையன் வெளியில் போகிறான். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கண்ணோட்டம் இருக்கும். எல்லா மக்களுமே அவங்க கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாதையாக தான் இருக்கும். அதனால் நாம் கடந்து வந்த பாதையை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை அனுமானிக்கிறது மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது எந்த விதத்துலையுமே சரியாகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதை ரொம்ப கல் முள்ளுமாக கூட இருந்திருக்கலாம், ரொம்ப கரடமுருடாக இருந்திருக்கலாம், ஒரு சிலரோட பாதை ரொம்ப மென்மையாக இருந்திருக்கலாம். அதனால் நாம் கடந்து வந்த பாதையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை அனுமானித்தோம்னா அது எந்த விதத்துலையுமே சரியாகாது. எல்லா மக்களுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சமூகம் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும், இதில் எந்த ஒரு ஐயமுமே இல்லை. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.